ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாசி பைசா வந்து எப்படி பண்ணலாங்கிறது பார்க்க போகிறோம். எங்கள் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாசி பைசாத்துக்கு இப்போ என்னென்னு பார்த்துடலாம். காப்படி வழக்கில் 1.5 உலக்கு அரிசி எடுத்துருக்கிறேன், அதுக்கு 3/4 உலக்கு வந்து பயிர் எடுத்துருக்கிறேன், பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்கிறேன், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை, தக்காளி வந்து சின்னதாக தான் இருந்தது அதனால் 3 எடுத்துருக்கிறேன், பூண்டு 10 to 12 பல், இஞ்சி வந்து இந்த சைஸ் எடுத்துருக்கிறேன், கருவே கொத்தமல்லி இலை, வர மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசால் தூள் 1/2 ஸ்பூன், சோம்பு தூள் 1/2 ஸ்பூன், சீரகப்பொடி 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். இந்த இதெல்லாம் பட்டை ஏலக்காய் கிராம்பெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி போட்டு தாளிச்சிடலாம். உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி பண்ணலாங்கிறது நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து இஞ்சி பூண்டை மட்டும் நம்ம வந்து அரைச்சிடலாம், அரைச்சி போட்டோம்னா உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும். ஓகே, பார்க்கலாம். இப்போ பாசி பயிரை வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். அரிசி வந்து 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை கழுவ போகிறப்போ இந்த பயிரையும் உள்ளே போட்டு நம்ம கழுவிக்கலாம். ஓகே, கழுவிட்டு வந்து காட்டுறேங்க. இப்போ குக்கர் அடுப்பில் வச்சாச்சு, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 2.5 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். நான் பாசி பயிர் தான் கடைஞ்சிடலான்ட்டு இருந்தேன். அம்மா வந்துட்டு பாசி பயிர் சாதம் செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, செஞ்சிருமா அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு இன்றைக்கி அதை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கும் ஷேர் பண்ணான்னு பண்ணுறேன். ஓகே, இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. போய் எடுத்து வச்ச பட்டை 2, ஏலக்காய் 1, கிராம்பு 3, இந்த 3 நம்ம உள்ளே போட்டலாம். இப்போ வெங்காயம் போட்டலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் உள்ளே போட்டலாம். அடுப்பு வேகமாகவே வச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்திடறேன், 1/4 ஸ்பூன் மாதிரி கொஞ்சம் வணங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இதுக்கெல்லாம் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணுங்கிறது இல்லை, ஓரளவு பாதி வணங்கினாலே போதும். இப்போ தக்காளி போட்டலாம். இது கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். அதுக்குள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடும். இப்போ 1/4 வேக்கட் ஆயிடுச்சு தக்காளி. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதையும் உள்ளே போட்டு வணக்கிடலாம். நல்லா கலந்து விட்டுடலாங்க. கொஞ்சம் வேகட்டும். இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிடுச்சு. எடுத்து வச்சிருக்கிற இந்த மசால் பொருள்களை உள்ளே போட்டுடலாம். உப்பு எவ்வளோ தேவையோ அதையும் போட்டுடலாம். போட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றிடலாம். காப்படி வழக்கில் 1 பயிருக்கும் சேர்த்து 1/2 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். இது போதுமானது.
நீங்கள் அரிசிக்கு எந்த அளவுக்கு தண்ணி வைப்பீங்கிறத பார்த்துட்டு கூட ஒரு டம்ளர் சேர்த்து வச்சுக்கோங்க தண்ணியை. இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குதான்னு பார்க்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ களைஞ்சிட்டு வந்த அரிசியை உள்ளே போட்டுடலாம். இப்போ அரிசி போட்டாச்சு. டேஸ்ட் பார்த்துடலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம ஒரு பார்த்துடலாம். எல்லாம் ஓகே. இப்போ கொத்தமல்லி இலை தூவி விட்டுடலாம். மேலே பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து தெளிஞ்சு நிற்கிது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஊற்றின எண்ணெயே போதுமானது. மேற்கொண்டு நம்ம எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை. இப்போ மூடி வச்சுட்டு விசில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது விசில் அடங்கி எடுத்துட்டேன். சூப்பராக வந்திருக்கு. அந்த பாசிப்பயிர் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக முட்டு முட்டாக இருக்குது. இப்போ நான் பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். எதீஸ் குட்டி தான் டேஸ்ட் பார்க்குறாங்க. ஊதி சாப்பிடுமா? எப்படி குட்டி இருக்கு? இதெல்லாம் அவங்க ஸ்கூலுக்கு ஃபேவரட் டிஷ்ஷஸ் இதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிஷ் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது வந்து ஹெல்த்தியும் கூட. ஏன்னா பயிர்கள் நம்ம சேர்த்துறப்ப வந்து குழந்தைகளுக்கு எப்பவும் போல் ப்ளைனாக தக்காளி சாப்பாடு இந்த மாதிரி சேம் இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான பயிர்கள் போட்டு செய்கிறப்ப அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். சேம் இதே மாதிரி நீங்கள் வந்து பாசிப்பயிருக்கு பதிலாக தட்டைப்பயிர் போட்டு செஞ்சு கொடுங்க. அதுவும் இதே மாதிரி சூப்பராக இருக்கும். எங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.